ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புகளுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அப்போ ஆண்கள் விண்ணப்பிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமோலாம் எதுவுமே கிடையாது. ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம்தான் தேர்ந்தெடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலியமாகவோ அல்லது நேரிலேயோ போய் கூட விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 31 ஜனவரி 2023 தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியும் விருப்பமும் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுங்க. 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துனீங்க உங்களுடைய பெயர், அதை கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது, உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணாவது, உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், டேட் மந்த் இயர்னு ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, உங்களோட வயது, 18 ஜனவரி 2023 வரைக்கும் உங்களுடைய ஏஜ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது, உங்களுடைய சொந்த மாவட்டம், நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறாவது, உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, விடோவா டிவோர்ஸா எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவது, உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பெயர், அப்பா இல்லை கணவர் பெயர், அதுக்கப்புறம் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், போஸ்ட், டிஸ்ட்ரிக் நேம், பின்கோடு எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். எட்டாவது, உங்களுடைய ஃபோன் நம்பர், எந்த நம்பரை கூப்பிட்டு உங்களை ரீச் பண்ண முடியுமோ அந்த மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். 1க்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்பதாவது, உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பத்தாவது, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், இதெல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ், டைப்பிங் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 11வது, உங்களுடைய கம்யூனிட்டி எது, ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எந்த கேட்டகரியோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். 12வது, உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்தால் மட்டும் இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாமையெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. 13வது, இந்த வேலை வாய்ப்புக்கு உடல் ஊனமுற்றோர் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 13வது காலத்தில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 14வதுல, ஆதரவற்ற விதவை, டிவோர்ஸ் ஆனவங்க, இந்த மாதிரியில் யாராவது அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே மறக்காமல் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் அனுப்புகிற அன்றைக்கி டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல மறக்காமல் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க, போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. அதே லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் என்க்ளோஷர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்புகிறீங்களோ அதையெல்லாம் லைனாக 1, 2, 3 போட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சுக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க, மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ரீச் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு, இதுக்கு நீங்கள் மினிமம் 12வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட் மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 40 வயது வரைக்கும் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,592 ரூபாயிலிருந்து ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது.
ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையாது. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுட்டு எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி காமிச்சது அதுலேயே இருக்குது, அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப் மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலிமாவோ இல்லை நேர்லேயோ கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். எந்த அட்ரஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், 176 முத்துசுரபி பில்டிங், மணிநகர், செகண்ட் ஸ்ட்ரீட், பழை ரோடு, தூத்துக்குடி, 628003 அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2023 நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களை, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பு உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.